பூர்வ நாட்களை நினைவு கூறுங்கள். புண்ணியங்கள் கோடி உண்டு. ஆதியை மறந்தவனுக்கு பாதி. பூர்வீகமே புரிந்துவிட்டால் புகலிடம் ஏது? பூர்வ நாட்களை நினைவு கூறுங்கள். புண்ணியங்கள் கோடி உண்டு. ஆதியை மறந்தவனுக்கு பாதி பூர்வீகமே புதைந்துவிட்டால் புகலிடமேது? இவை அனைத்தையும் உயிர்த்துணர்ந்து எம் நிறுவன ஆதி வரலாற்றை அகழ்வாய்ந்து ஆரமாய் தொடுத்தெழுப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ஞான ரட்சகர் நாதர் நம்மை, ஞான ரட்சகர் நாதர் நம்மை இந்த நாள் வரை ஞாலமதினில் காத்தார் புகழ். ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். பெருமை நிறை பெண்டிரின் அறியாமை இருள் சூழ்ந்து நின்ற காலமதில் 1823 எலும்பி பிரகாசி என்னும் விருது வாக்குடன் அகல் விளக்காய் அரங்கேறியதான் அம்மா பள்ளி என்று அன்புடன் அழைக்கப்படும் மேரி சாஜட் மகளிர் மேல்நிலைப் பள்ளி, இந்தியாவின் இரண்டாம் விடுதிப்பள்ளி என்ற பெருமை இதற்குண்டு. பரணி ஆற்றின் படுகைதனில் பதுமைகளுக்கு ஓர் விடுதிப்பள்ளியாய் உருவெடுத்து உயர்ந்து நிற்கும் மேரி சார்ஜெட் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆணிவேராய் அமைந்திருந்த ஆதி அப்போஸ்தலர் மேரி சார்ஜெட் அம்மையின் கூர்நோக்கு பார்வையும் குண்டிடா உழைப்பும் குவலயமாய் விரிந்த செயல்திறனும் இன்றைய தலைமுறைக்கு எழுச்சி சித்திரம். நாளைய தலைமுறைக்கு நலமருள் நற்படி. Thank you.